சரி, இப்போ எப்படி எல்லாரையும் கூப்பிட்றதுன்னே தெரியல. இப்போ உதய் சார்னு கூப்பிட்றதா, உதய் பிரதர்னு கூப்பிட்றதா? பிரதர் தான் எப்பவுமே. அது அது இருக்குது, ஏன்னா நிறையா வந்துகிட்டே இருக்குது, ஃப்யூச்சர்லேயும் நிறையா இருக்குது. ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா நான் நேற்று கேட்டேன், யார் வராங்க அப்படின்னு கேட்டேன். உதய் வராது, வந்து தான் ஆகணும். எங்கே போனாலும் இங்கே வந்து வீட்டுக்கு போய் கீழே இருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் இப்படியும் சொல்லிடுறேன் நான். ஸோ அப்புறம் சிலரெல்லாம் பார்த்த உடனே தான் வந்து எழுந்து நிற்கணும்னு தோணும், கையை வந்து கும்பிடணும்னு தோணும். இப்போ சிம்பு சாரை பார்த்தா அப்படி தான் தோணுது. தாடியை பார்க்கும்போதே கெரியர் மட்டும் இல்லை, ஸ்பிரிச்சுவல் லெவல்லையும் அவர் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. ஐம் ஸோ ஹாப்பி பிரதர். ஏன்னா உங்கள் விக்டரி இஸ் ஆல்வேஸ் அவர் விக்டரி மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எல்லாருக்கிட்டையும் பேசணும் தான் ஆசையாக இருக்குது. மாதிரி செல்வராஜ் சார், என்னென்னா நான் ஒன்றுமே சொல்ல இப்படி திரும்ப சிரிக்கிறாரு சார். ஏன் சார் சிரிக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா நான் சும்மா திரும்பி சிரிக்கும் போது அவங்க எதனா பேசுறது நான் ஏதோ சொல்லி நீங்கள் சிரிக்கிற மாதிரி நினச்சிவீங்க அப்படின்னு சொன்னேன். பட் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தெரியுது, எல்லோரும் வந்தது கிருத்திகா மேடம்காக மட்டும்தான் அப்படின்ட்டு. அண்ட் யா, ஆக்சுவலி ஷீ டிசர்வ் ஒரு பெரிய பிளேஸ். ஏன்னா எல்லாராலையும் டைரக்டர் ஆக முடியாது. பிஸ்னஸ் பண்ணலாம், அதை கற்றுக்கலாம், டைரக்ஷன் எப்படி பேஷன், அதில் ஒரு இன்வால்மெண்ட், அது ஒரு லவ் இருக்கணும், அப்போ தான் பண்ண முடியும். அதுலேயும் வெப்சீரிஸ் டைரக்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஒவ்வொரு சீரீஸ் நீங்கள் முடியும் போதும், ஒவ்வொரு எபிசோட் முடியும் போதும் பயங்கர ஸ்பைக் வைக்கணும், நெக்ஸ்ட் எபிசோடோட இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணணும். இட்ஸ் நாட் ஈஸி ரைட்டிங், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இது எப்போ இவனுக்குலாம் தெரியும் அப்படின்னு ஒரு ஷாக்கில் அவங்க மெதி நல்லா நடிக்கணுன்றதுக்காக இந்த படத்துக்கு என்ன கூப்பிடல போல இருக்கு அவங்க. இதில் வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது, ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது, இந்த மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச டீம் தான் எல்லாமே, கேமராமேன் சாரும் சரி, எடிட்டரும் சரி, அண்ட் ஹீரோ அஃப்கோர்ஸ். ஆனால் இதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த பார்க்கணும்னு தோணுது என்னன்னா, சின்ன சின்ன சார் டைட்டானிக்கில் வர மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்கேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. இவர் சொல்லும் போது என் கண்ணை முடி பார்த்தா லெனார்டோ டி காப்ரியோ உள்ளே போகிறது எனக்கு கண்ணில் வருது. அப்போ டிசைட் பண்ணுறேன் என்னன்னா, சரி ஃபஸ்ட்டு இதை பார்க்கணும் ரொம்ப. எனக்கு தெரிஞ்சு ஜிஏ இதை கேட்டு தான் ஓகே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த சீன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து நிறைய சீரீஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் இது மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம். இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் கிருத்திகா மேடம், நிறைய பேர் ரிக்வஸ்ட் என்னென்னா வந்து நீங்கள் நிறையா படங்கள் பண்ணோம் அப்படின்ட்டு. நம்ம கூட பண்ணலாம், பிளான் பண்ணலாம். நம்ம வணக்கம் ஈரோப்புன்னு ஒரு படம் பிளான் பண்ணி, எப்படி நீங்கள் இதை வந்து திருநெல்வேலிலாம் போயிட்டு வந்தீங்களா? அது மாதிரி நம்ம ஃப்ரான்ஸ் சிம்பு சார் ரெடியாக நினைக்கிறேன் அது படம் சரி கதை பார்த்தா. பிரதர் ரெடியா பாருங்கள், ஒரு ஒரு ஃபங்க்ஷனில் உங்களுக்கு டேட் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருக்கேன் நான். Congratulations to Sagar sir, thank you so much. Sanji sir, once again thank you so much. And definitely ma'am, your heights, neenga popura heights vandu undu nariya irukke in the industry, not only in this industry. I have strong feeling definitely you'll do wonders.